ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் விமர்சனம். இன்றைக்கி நம்ம எபிசோடில் ரிதி தாஸ்குப்பா குப்தா அவரோட டைரக்ஷனில் இன்றைக்கி ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் படமாக ரிலீஸ் ஆகிருக்க த கேர்ள் ஆன் த ட்ரெயின் படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வாரம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாவலை பேஸ் பண்ணி, அதாவது த கேர்ள் ஆன் த ட்ரெயின் அப்படின்ற புக்கை பேஸ் பண்ணி வந்து எடுக்கப்பட்டிருக்க படம். இது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஆல்ரெடி ஹாலிவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு அடாப்டேஷனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ரிபு தாஸ்குப்தா அவர்கள் ஹிந்தியில் எடுத்திருக்காருனே சொல்லலாம். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு தமிழ் லாங்குவேஜஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதைக்கு வந்தோன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லியிருப்பேன். ஒரு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் படமாக வந்து ஒரு 20 to 30 minutes வந்து பார்த்திங்கன்னா டோன் ஆகுது. ஃபஸ்ட்டு 20 to 25 minutes வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஃபேமிலி ரிலேட்டட், அப்புறம் வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் இது ரிலேட்டடாக வந்து படம் மூவ் ஆகுதுன்னே சொல்லலாம். ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அதுதான் வந்து படத்துக்கு ஒரு டோன் செட் பண்ணுற ஏரியா, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஓரளவுக்கு வந்து நம்மளை எடுத்துகிட்டு போய் ஓ இதுதான் கதை, இந்த போர்ஷன்லாம் நோக்கி போகுது, இவங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் வரையும் நம்ம கதையோட ஒற்றி போகிறோம். ஒன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு செகண்ட் ஆஃபில் ஓகே இதுதான் வந்து பாயிண்ட்டு, இதுக்கப்புறம் கதையில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்து அப் டு த மார்க் இல்லைன்னே சொல்லலாம். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து என்ன கதை வந்து இந்த இடத்துலே ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, எந்த ஒரு மூமெண்ட்டுமே கதையில் இல்லையே அப்படின்ற தாட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரதான் செய்யுதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஆப்பில் ஒரு மர்டர் நடக்கும், அது வந்து இவர் தான் கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு போய் நம்ம அதை திங்க் பண்ணுறதுக்குள்ளே அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷன் அங்கேயே முடிச்சிடுறாங்க. அப்படின்னும் போது நம்ம கண்ணுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான், ஓ இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற தாட் வந்தது. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வந்து நைஸாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவங்க யோசிச்சுருந்தாங்கன்னா மேபி அந்த பாட்டியும் அவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அதனால் ஒன்ஸ் அ செகண்ட் ஆஃப் வந்ததுக்கப்புறம் ஓகே இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளால் ஈஸியாக அதை வந்து அதை அடாப்ட் பண்ணிக்க முடியுது. கிளைமேக்ஸ் வந்தோன்னு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் அந்த ட்விஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மொக்க ட்விஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட்டு வந்து நிறைய கதைகளை வந்திருக்கு. குறிப்பாக நான் சொல்ல போகிறேன்னா பென்குயின் படம் நம்ம பார்த்துருக்கோம், தமிழில் ரிலீஸான பென்குயின் படம். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மூவி தான் ஸ்டார்டிங்கில், அதுக்கான ஐ பார்க்கும் சரி எல்லாமே அழகாக போயிருந்தது. பட் அந்த படத்தோட மெயின் ஃப்ளாப்பே எங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் தான் வந்து இந்த படத்துலையும் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க டோனப் பண்ணி எழுதியிருக்கலாமோ அப்படின்ற தாட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடித்த ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து பிரணிதி சோப்ரா அவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் அதிதி ரவ் ஐதரி அவங்களோட பர்ஃபாமன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப பெரிய ரோல்னு சொல்லிட முடியாது அதிதி ராவ் ஐதரிக்கு, ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரியான ரோல்னு சொல்லலாம். அது அவங்களும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. பட் படம் மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா பிரணிதி சோப்ரா அவங்களோட பேஸ் பண்ணி தான் வந்து படமும் ஃபுல்லாகவும் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து நல்ல ஆக்டிங்னே சொல்லலாம். எமோஷன்ஸ் காட்ட வேண்டிய இடத்துல பியூர் எமோஷன்ஸும், எந்த இடத்துல வந்து அவங்களோட மென்டல் அபிலிட்டியை வந்து அவங்க காட்டுற இந்த இடத்துல அந்த இடமும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஓரளவுக்கு படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான அளவு கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, ஏன்னா படம் மொத்தமாக வந்து ஃபாரினில் எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து அங்கே வந்து ரொம்பவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்ட வேண்டியதோ அதை வந்து இந்த படம் மூலமா காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். மொத்தமாக சொல்ல போகணுன்னா த கேர்ள் ஆன் த ட்ரெயின் படம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல நாவல் அடாப்டேஷன் பண்ணி அவங்க எழுதியிருந்தாலும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர் அடிக்க தான் செய்யுது. இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸை வந்து யோசிக்க வச்சுருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் வந்து இவங்க வந்து ஜஸ்ட் அந்த நாவலை வந்து அப்படியே பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்களா, ஏன்னா நாவல் எப்படி எழுதுகிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி லைனும் இருந்துச்சுன்னே சொல்லலாம். எந்த ஒரு பாஸ்ட் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு இல்லாமல் நீட்டாக வந்து எழுதியிருக்காங்க. பட் என்னென்னா இன்னும் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருந்தால் இந்த படம் வந்து ரொம்பவே நல்ல படமாக வந்திருக்குனே சொல்லலாம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, தமிழ் ஹிந்தி தெலுங்கு லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டிலையும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம தமிழ் விமர்சனம் சார்பில் 10க்கு 4.5 மதிப்பெண் கொடுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.